Hi, hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம லைஃப்க்கு தேவையான சில மோட்டிவேஷன் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பை நல்லா கவனித்து பார்த்தா நம்ம லைஃப்பில் யாருக்கு நம்ம பாவம் பார்க்குறோமோ அவங்க தான் நம்ம லைஃப்பை நல்லா பதம் பார்த்துருப்பாங்க. யார் யாருக்கு விழுந்து விழுந்து உதவி செய்கிறோமோ அவங்களால தான் நம்ம குழியில் விழுந்து கிடப்போம். நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மக்கிட்ட பழகிறது ஏதோ ஒரு தேவைக்காகத்தான். தேவைக்காக பழகுபவர்களை விட நம்ம தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பழகுவாங்க சிலர். அவங்களுக்காக வாழ்கிறது உத்தமம், உண்மையாக சொல்லப்போனால். அதுக்கப்புறம் சிலர் வந்து நம்மளை குப்பை அப்படின்னு நினச்சிப்பாங்க. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு குப்பையாக தெரிகிற நாம் யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக பொக்கிஷமாக தெரியும். யாருக்கு நம்ம அப்படி பொக்கிஷமாக தெரிகிறோமோ அவங்கள லைஃப்பில் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ நம்மளை குப்பையாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காமல் நம்மளும் யாருக்கோ ஒரு ஆளுக்கு பொக்கிசமாக தெரிவோம். அதை நோக்கி பயணிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமாக அமையும். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்மளோட லைஃப்பில் ஆபத்தானவங்க அப்படின்னா யார் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு ஆபத்தாக இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா பக்கமும் சாயிடுவங்க. அதாவது இவங்க ஒன்று சொன்னால் அதை கேட்டுப்பாங்க, இவங்க ஒன்று சொன்னால் அதை கேட்டுப்பாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அதையும் கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு திடீர் திடீர்னு மாறிடுவாங்க. அந்த எல்லா பக்கமும் சாயிற அந்த ஒரு கேரக்டரை வந்து நம்ம கூட வச்சுக்கவே கூடாது. அப்படி வச்சுருந்தா அது நம்ம லைஃபுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அப்படியானவங்கக்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். அடுத்து வந்து ஒரு விஷயம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சில விஷயங்களை நம்ம அதை அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் நம்ம உணர்ந்துருவோம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஆனாலும் பிடிவாதமாக இருப்போம், இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் மாறலாம் மாறலாம் அப்படின்னு. அப்படி இல்லைங்க, சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத வந்து விட்டுடணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், நல்லா பட்டதுக்கு பிறகு தான் நமக்கு புத்தி வரும். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு விளங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களே, இது சரிப்பட்டு வராதுன்னு கொஞ்சம் வெளியில் வர ட்ரை பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய சுயநலவாதிகள் இருக்காங்க. சுயநலவாதிகள் இருக்க தான் செய்கிறாங்க, பரவாயில்ல. அந்த சுயநலவாதிகளுக்கு நான் சொல்லிக்கிறது, பரவாயில்ல, நீங்கள் சுயநலமாகவே இருங்க. ஆனால் அடுத்தவங்களோட சுயநலத்தை கெடுத்துட்டு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எல்லாருமே நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட நிம்மதி எங்கே இருக்குது, எப்படி நிம்மதியை இழக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிருப்போமானு தெரியலை. நம்ம நிம்மதியை எப்போ இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எதுவுமே உண்டு, ஒரு பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் போது நம்மளோட நிம்மதி இல்லாமல் போகுது. யோசிச்சு பாருங்கள், எல்லாமே அளவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட லைஃப்பில் பிரச்சனை வராது. எல்லாமே அளவுக்கு மீறி போகும் பட்சத்தில் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் சில பேர் வந்து நிறைய பிரச்சனைகளை இருக்கிறவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் பார்க்குறவங்க அவங்க வந்து அமைதியாக தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அமைதியாக இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி எல்லா அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆகவே நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக நிம்மதியாக சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாத்தையுமே அளவாக மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.